லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசிஸ். உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி 5வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. அவர் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு, இந்தியா கூட்டணி வந்தால், அதாவது காங்கிரஸும் சமாஜ்வாடி கூட்டணியும் சேர்ந்தால் இந்த ராமர் கோவிலில் வந்து புல்டோசரை கொண்டு இடித்து தள்ளிடுறாங்க. குழந்தை ராமர் வந்து கூடாரத்துக்கு போயிடுவார். புல்டோசரை எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத யோகி ஆதித்யநாத்லேருந்து கற்றுக்கணும்னு, இது போன்ற சர்ச்சையான கருத்துக்களை இந்த பிரச்சாரங்களில் தொடர்ந்து பேசுகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அவர் வந்து ஒவ்வொரு கட்டம் முடிய முடிய அவருக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால அது வந்து அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி எதை பேசுறாமையே உளர ஆரம்பித்து விட்டார் பிரதமர் மோடி அவர்கள். உள்ளது ஒரு அராஜகத்தின், ஒரு சர்வாதிகாரத்தின் ஆட்சியை அரங்கேற்றி கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களை வைத்து கொண்டு புல்டோசர் மூலமாக ராமர் கோயிலை இடிப்பார்கள் என்று சொல்வது இவரது உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிறது. அதாவது, ராமர் கோயிலை வச்சு நான் அரசியல் பண்ணி பார்த்தேன், நீங்க ராமர் கோயிலை வச்சு அரசியலுக்கு மயங்கவில்லை என்று சொன்னால் இவரே இடித்து விடுவேன் என்று சொல்வதற்காக காங்கிரஸ் வந்தால் இடித்து விடுவேன் என்று சொல்வார். இவரது வழக்கம் தான் அது. இவரது வழக்கம், இவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் செய்ய போகிறது என்று சொல்வதில் இவர் இப்ப ரொம்ப கட்டிக்கார். அதுதான் அவரது வழக்கமாக இருந்திருக்கிறது. அதாவது எப்படின்னா, இவர் ஏதாவது ஒன்று பாராளுமன்றத்தை வணங்குவார், ஆனால் அந்த பாராளுமன்றத்தை ஒன்றும் இல்லாமல் செயலக்க செய்து விட்டு புது பாராளுமன்றம் கட்டுவார். இவர் எதை சொல்கிறாரோ, எந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரோ, அந்த குற்றச்சுக்கான மூல காரணகர்த்தாவாக இவர் தான் இருப்பார். ஆனால் இவர் குற்றச்சாட்டுவது எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுவார். இதுதான் இவரது வரலாறு. அது வந்து, எனவே அவர் வந்து ராமர் கோவிலை புல்டோசரை கொண்டு இடித்து விடுவார்கள் என்று சொன்னால் அவரது எண்ணத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. நீங்கள் ராமர் கோவிலை பார்த்தும் எனக்கு ஓட்டுப்படாவிட்டால் இவர் நானே புல்டோசரை வைத்து இடிப்பேன் என்று இவர் மனசாட்சி மைண்ட் வாய்ஸ் சொல்வதாக அது அர்த்தம். அப்ப இவர் தான் அந்த எண்ணத்தோடு இருக்கிறார். இவர் ராமரை எந்த அளவுக்கு மதிக்கிறார், எந்த அளவுக்கு வணங்குகிறார் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்தை இவர் எந்த அளவுக்கு காலில் விழுந்து வணங்கினார், அந்த எந்த அளவுக்கு அந்த பழைய பாராளுமன்றத்தை இவர் ஒழித்து கட்டினார், புது பாராளுமன்ற கட்டிடத்தை பிஜேபியினுடைய ஹெட்குவார்டர்ஸ் RSS ஹெட்குவார்டர்ஸ் போல கட்டி வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும். எனவே இவரது பிதற்றல் வர வர அதிகமாக கொண்டிருக்கிறது. இவரது தோல்வியை இவர் உணர்ந்து கொண்டு விட்டதாகத்தான் தெரிகிறது. தோல்வியின் விரக்தியில் விளிம்பில் நின்று உளரக்கூடிய ஒரு பிரதமராக இவர் காட்சியளிக்கிறார். பாவம், அவரது நிலை இந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டது என்று நினைக்கும் பொழுது, உண்மையிலேயே ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமராக பதவி வைத்த, 10 ஆண்டு காலம் பதவி வைத்த ஒரு மனிதர் இந்த அளவிற்கு தன்னை தரந்தாழ்த்தி பேசக்கூடிய நிலைமைக்கு தாழ்த்தி கொண்டு விட்டாரே என்று நினைத்து நாம் தான் வெட்கப்பட வேண்டியிருக்கிறது, வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. இல்லை, அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. அதாவது, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்களில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, கட்சிகளும் சரி, உத்தரப்பிரதேச மக்களையும் சரி, உத்தரப்பிரதேசத்தையும் சரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, கொச்சையாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது, தட்சிண பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என்று சொல்லியிருக்கிறார் அவர். தட்சிண பிரதேசம்னா திராவிட நாடு. சரியாக தென்னிந்திய தென் மாநிலங்கள் முழுவதும் தேர்தல் முடித்த பிறகு அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாருன்னு இவங்க எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. ஆமா, இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தாருன்னா இன்னமும் இருக்கதும் தொடச்சிட்டு போயிருக்கும்ல. இருக்கதும் ஒரு சில இடமாவது வரும்னு நினைத்து கொண்டிருந்தார், அதுவும் தொடச்சிட்டு. அதனால வந்து இவர் வந்து ஒரு ஆதாயத்திற்காக நாட்டை கூறு ஓடக்கூடிய ஒரு நபராகத்தான் இவர் தெரியாருடைய. 10 ஆண்டு காலம் ஒரு இந்த உலகம் போற்றக்கூடிய இந்தியாவை, வளர்கின்ற நாடான இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த பிரதமராக பேசுகிறார் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் தான் ஏமாளிகளாக மாறுவோம். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு வார்த்தையும், அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பிரதமர் பதவி அழகானது அல்ல என்றுதான் அவர் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இவர் பிரதமராக இருந்தாரா? 10 ஆண்டு காலம் இந்தியாவுக்கு இவர் பிரதமரா என்று பார்க்கும் பொழுது இவர் இந்தியாவிற்கு பிரதமராக இல்லை, இவர் பாரத் என்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு குறுகிய பகுதிக்கு மட்டும்தான் இவர் பிரதமராக இருந்திருக்கிறார் என்றுதான் நமக்கெல்லாம் அது தோன்றுகிறது. தட்சிண பிரதேசம்
என்று இந்தியாவை திராவிட, குறிப்பாக திராவிட நாட்டை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், ஒரிசா போன்ற நாடுகளை எல்லாம் தட்சிண பிரதேசம் என்று சொல்வது வழக்கம். அதான் மெட்ராஸ் பிரசிடென்சியாக ஒரு காலத்தில் இருந்து இந்த தட்சிண பூமியில் கேட்டு வந்தாரே இந்த பிரதமர். அப்பொழுதுக்கு தெரியவில்லையா இந்த தட்சிண பிரதேசத்து மக்கள் வடநாட்டு மக்களை அவர் இழிவாங்கெல்லாம் பேசியிருக்கிறீர்கள், இது உங்களுக்கு தகுமா என்று தமிழ்நாட்டை பார்த்து கேட்டாரா, கேரளாவை பார்த்து கேட்டாரா, கர்நாடகாவை பார்த்து கேட்டாரா, ஒரிசாவை பார்த்து கேட்டாரா, இந்த எங்கு சென்று இவர் பேசினார் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த மக்கள் இவருக்கு தகுந்த பாடத்தை கற்பித்திருப்பார்கள். ஓட்டு போட்டவர்கள் கூட வெட்கி தலை, இவருக்கு ஓட்டு போட்டவர்கள் கூட வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலையில் இவர் இன்றைக்கு தட்சிண பிரதேசத்தைச் சேர்ந்த, சவுத் இந்தியாவைச் சேர்ந்த, திராவிட நாட்டைச் சேர்ந்த மக்களை இழிவுபடுத்தி உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் இவரது பாரதம் உத்தரப்பிரதேசம், ராமராண்ட பூமியான உத்தரப்பிரதேசத்தை என்று இவர்கள் எல்லாம் சொல்கிறார்களே, அந்த உத்தரப்பிரதேசத்தை மட்டும்தான் இவருக்கு வளர்ச்சியான பூமியாக இவருக்கு தெரிகிறது. எனவே இவருக்கு ஒரு பிரதமராக இல்லை, இவர் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன், ஹீ ஸ்டில் திங்ஸ் ஹீ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு 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 மாநில முதலமைச்சராக பொறுத்தவரை பிரதம மந்திரியாக ஆக்குவது எவ்வளவு பெரிய அபாண்டம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயல் என்பதை இந்தியாவிற்கு உணர்த்திய செயலை செய்தவர் தான் இந்த நரேந்திர மோடி அவர்கள். ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வராக இன்னமும் அவர் மாநில முதல்வராகத்தான் நினைக்கிறார். இந்தியாவை ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்றுதான், பிரதம மினிஸ்டர் என்ற பதவியை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்றுதான் நினைத்து கொண்டு டாய்லெட் கட்டினேன், வீட்டுக்கு தண்ணி கொடுத்தேன், நான் சொச்ச பாரத் பண்ணேன், நான் ரோடு போட்டேன், நான் வந்து வீடு கட்டி கொடுத்தேன் என்று இவர் சொல்லக்கூடிய அனைத்துமே ஒரு மாநில முதல்வர் செய்ய வேண்டிய வேலை, ஒரு மாநகராட்சி மேயர் செய்ய வேண்டிய வேலை, ஒரு நகராட்சி சேர்மன் செய்யக்கூடிய வேலை, ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவர் செய்யக்கூடிய வேலை, இதை ஒரு மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை, இந்த வேலையை இவர் மத்தியில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால், 17 மாநிலங்களில் பிஜேபி கடந்த 20 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த மாநில பிஜேபி மாநில முதல்வர்கள் எல்லாம் வந்து தனது ஒழுங்காக வேலை செய்யலையாப்ப, காங்கிரஸ் தான் ஒண்ணும் செய்யல, காங்கிரஸ் தான் ரெட்டு கட்டி கொடுக்கல, தண்ணி கொடுக்கல அப்படின்னா வச்சுக்கோம், நீங்க என்னத்தை கொடுங்க, காங்கிரஸ் தானே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 150 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீரை சேமிக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய டேம்களை கட்டியது காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே, நீங்க எதை கட்டினீங்க, அந்த டேம் வச்சுதானே இன்னைக்கு விவசாயம் இன்றைக்கு சேரும் சிறப்பாக இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அப்ப நீங்க வந்து இன்னமும் இவர் வந்து சீஃப் ஆஃப் இந்தியாவா தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு பிரைம் மினிஸ்டராக இல்லை இவர், ஹி இஸ் த சக்சஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், ஹி திங்க்ஸ் ஸ்டில் திங்ஸ் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பட் ஹி இஸ் த ஃபெயில்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, அதைத்தான் அவர் வெளிப்படையாக வேஷம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். தட்சிண பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என்று ஏற்கனவே இவர் வந்து இவருக்கு வந்து எப்படி ஆரம்பித்தார், நாங்கள் வந்து விக்சித் பாரத் 2047 இந்தியா ஒரு $37 trillion பொருளாதாரத்தை கொண்ட வளமான நாடாக முயல் என்று சொன்னார் அப்துல் கலாம். 2020 இந்தியாவை வளமான நாடாக மாற்ற வேண்டும், வளர்ந்த நாடாக மாறும், பொருளாதார வளர்ச்சியாக உருவாக்க வேண்டும், ஏழ்மை ஏழைகளை இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை 1998 கொடுத்தார். 2010, 2011, 2013 வரைக்கும் காங்கிரஸ், 2014 to 2024 பிஜேபி இருந்தது. இவர்களால் உருவாக்க முடியாத இந்த வளர்ந்த நாட்டை இன்னும் ஒரு ஆண்டு காலம் கழித்துதான் உருவாக்குவேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அப்துல் கலாம் கொடுத்த முதல் பத்தாண்டுகளில் ஏழ்மையற்ற நிலையை இந்தியாவை உருவாக்கி இருந்தால் மட்டுமே இது பொருளாதார வளர்ச்சியாக இந்தியாவை உருவாக்க முடியும். அந்த முயற்சியில் தோல்வியுற்ற மோடி தான் 2024 முடிக்க வேண்டிய, 20 முடிக்க வேண்டிய வேலையை 2040 தள்ளி போடுகிறார். அப்படி இப்போ ஆரம்பித்தவர் எங்க போய் முடிஞ்சிருக்காரு, கடைசியில முஸ்லீம்னு முடிஞ்சிருக்காரு, மாடுல முடிஞ்சிருக்காரு, எருமையில போய் முடிஞ்சிருக்க, ஒரு வீட்டை உங்களிடமிருந்து பிரித்து கொண்டு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற முஸ்லீம்கள்ட்ட அதிகமான பிள்ளை பெறக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தரம் தாழ்ந்து பேசுகிறார். ஒரு மங்கள் சூத்திரம் இருந்தால், தாலி இருந்தால் அந்த தாலியை பிடுங்கி அடுத்தவரிடம் முஸ்லீம்களிடம் கொடுத்து விடுவார் என்று தரம் தாழ்ந்து பேசக்கூடிய நிலையில் இந்த ஒரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு இந்த அரசியலை, அதாவது ஒரு இந்தியாவின் அரசியலை இவர் எந்த அளவிற்கு தரம் தாழ்த்தி இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் விளங்கும்.
மோடி அவர்களை தொடர்ந்து அமித்ஷா அவர்களும் சர்ச்சையான கருத்தை பேசியிருக்கிறோம் பார்க்குறோம். அதாவது பீகாரில் பேசுகிறாரு, பசுவதை வந்து தடை செய்ய வேண்டும், பசுவதை பண்ணுறவங்களை தலைகீழாக கட்டி தொங்கக்கூடிய ஆட்சி தான் இங்கே வேணும்னு சொல்லி அவர் பேசுகிறாருல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர்களது ஆட்சிக்கும் இவர்களது பேச்சுக்கும் சிறிதும் சம்பந்தமில்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சி நடத்துகிறாங்களா இல்லை காட்சி நடத்துகிறாங்களான்னு தெரியல. இவர்கள் தானே இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் பார்க்குறாங்க, இவர்களுக்கு தானே எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் நடக்குதுன்னு ஒன்று தெரியுமா இவங்களுக்கு? இவர்களுக்கு அந்த தெரியுமா? ஒன்லி முஸ்லீம் தான் தெரியுமா இல்லை வந்து இவர்களுக்கு வந்து முஸ்லீமு, திமுக, தட்சிண பிரதேசம், மெட்ராஸு, சனாதன தர்மம், ராமர் கோயில், இதுதான் தெரியுமா? இவர்கள் ஆட்சி நடத்துகிறாங்களா இல்லை காட்சி நடத்துகிறாங்களான்னு தெரியல. இந்தியா வந்து மீட் எக்ஸ்போர்ட்டில் உலகத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய நாடு, லார்ஜஸ்ட் மீட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸில். அப்போ இந்த ஐந்தாவது நாடை பசுவதை தடை சட்டம் பண்ணி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து உங்களை கடந்த பத்தாண்டுகள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எது தடையாக இருந்தது? அமித்ஷாவுக்கு எது தடையாக இருந்துச்சு? ஏன் நீங்கள் வந்து அதை எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்க வேண்டியதானே? அரிசி எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணீங்க, ஏன் மீட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணலை? ஏன் எல்லா மீட்டுக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்துட்டான்றதுனால அதெல்லாம் பேன் பண்ணாம விட்டீங்களா? ஒரு சாதாரண மாட்டுக்கறி விற்கக்கூடிய ஒரு சாதாரண நபர்களை அடித்து கொன்ற உங்கள் கட்சிக்காரர்கள் பசுவை குஜராத் போர்ட்ல எக்ஸ்போர்ட் பண்றாங்களே, லாரி லாரியா கண்டெய்னரா எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கேன், அதை ஏன் தடுக்க முடியல உங்களால? அப்ப உங்களுக்கு பசு என்ற பெயரால் ஏழை எளிய மக்களை, அதாவது மாட்டுக்கறி கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய அப்பாவி முஸ்லீம்களை அடித்து கொன்றீர்களே. ஒரு மாட்டு வண்டியில மாட்டை எடுத்து கொண்டு போறவனை அடிச்சு கொண்டீங்களே, ஒரு லாரியில ஏற்றி கொண்டு போறவனை அடிச்சு கொண்டீங்களே, ஒரு மாடை ரெண்டு மாடை ஏற்றி கொண்டு போறவன் அடிச்சு கொண்டீங்களே. ஆனா கண்டெய்னராக மீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினீங்களே, இது என்ன வகையில் நியாயம்? இது என்ன உங்களுக்கு பாலிசி? அப்ப பாலிசின்னு ஒண்ணு பேசினா அது இந்தியா முழுக்க ஒரே பாலிசியா இருக்கணுமா இல்லையா? அப்ப மீட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாட்டில் ஐந்தாவது நாடாக இந்தியா இருக்கிறது, கிட்டத்தட்ட முதல் நாடாக பிரேசில். அப்ப ஐந்தாவது இடத்தில் மீட்டை தடை பண்ண வேண்டிய பசு வதையை தடை செய்து அவர்களுக்கு வந்து நீங்க பசுவெல்லாம் கோசாலா உருவாக்க வேண்டியதானே? கோசாலா உருவாக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் என்ன சட்டம் போட்டீங்க? கோசாலா உருவாக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் என்ன சட்டம் போட்டீங்க? அப்ப ஒரு வயதான மாடுகளை வைத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த விவசாயிகளுக்கு ஏற்படும் பொழுது அந்த விவசாயிகள் கோசாலாவிற்கு சென்று மாட்டை விட்டுவிட வேண்டும், அந்த கோசாலாவுக்கு போடக்கூடிய தீவனங்களுக்குரிய பணத்தை அங்கு தந்துவிட வேண்டும் என்று சட்டம் போட்டீர்களே, அவன் என்ன பண்ணுவான்? அப்ப விவசாயிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டார்களா? அதான் இன்னைக்கு திரும்பி நிற்கிறான் விவசாயிகள், அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக மீட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது என்று உத்தரவு போடவில்லையா? எது தடுத்தது? பிரேசில் பீஃப் மட்டும் 2.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ், மொத்தம் 7.5 மில்லியன் டன்ஸ்ல 2.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பிரேசில் எக்ஸ்போர்ட் பண்ணுது. அமெரிக்கா மொத்தம் வந்து 5.8 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் நான் சொன்னேன், அதுல பீஃப் மட்டும் 1.3 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுது. அடுத்து ஆஸ்திரேலியா மொத்தம் 2.2 மில்லியன் மெட்ரிக் டன், அதுல பீஃப் மட்டும் 1.5 மில்லியன் மெட்ரிக் டன். அப்ப ஈக்குவலண்டா இந்தியா கனடா கிட்ட 1.5 மில்லியன் மெட்ரிக் டன் மீட், அதுல 0.4 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பீஃப். அடுத்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு மெட்ரிக் டன், கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் பீஃப் இன் 2023 1.3 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் பீஃப். அப்ப இத்தனை மெட்ரிக் டன் ஆஃப் பீஃப் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு இந்தியா. இதுல எத்தனை இது? கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு 150 கம்பெனி இருக்கு இந்தியாவில். இந்த 150 கம்பெனியில முஸ்லீம் கம்பெனிகள், முஸ்லீம்கள் வைத்திருக்கக்கூடிய கம்பெனிகள் அதிகமாக இருக்கு. அதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் உருவாக்கக்கூடிய கம்பெனிகள் அதுக்கு அடுத்து இருக்கு. அப்ப இத்தனை கம்பெனிகள்லையும் வைத்து கொண்டு பசுவதை தடை சட்டத்தை செய்வோம் என்று அமித்ஷா சொல்வார் என்று சொன்னால் இவர்கள் பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் செயலுக்கும் எந்த அளவிற்கு வித்தியாசம் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்களுக்கு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், முஸ்லீம்கள் இவர்கள் எதிரிகள். இவர்களுக்கு மாடு பசு என்பது இவர்களுக்கு வந்து கோமாதா எங்கள் குலமாதா என்று போராட்டி பாடக்கூடிய இன்னமும் பக்திமான்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அப்படிப்பட்ட நாட்டில் கிட்டத்தட்ட 150 பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனிகளை வைத்து கொண்டு அந்த பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் 50 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இதில் அதிகமாக இறக்குமதி செய்வது வியட்நாம்,
52% பீஃப் வந்து இந்தியாவிலிருந்து வியட்நாம் தான் இறக்குமதி செய்கிறது. அதுக்கடுத்து மலேசியா, ஈராக், அல்ஜீரியா, இத்தனை நாடுகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது. கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டாவை படி பார்த்தீங்கன்னா, 2017 மார்ச் டு ஜனவரி டு மார்ச் மூன்றே மாதத்தில் கிட்டத்தட்ட 891 மில்லியன் US டாலர்ஸ் பீட் எக்ஸ்போர்ட்லேருந்து வந்திருக்கு. மூணு மாதத்தில் ஏழாயிரம் கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு இந்தியா. அப்போ இப்படிப்பட்ட இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து தடை பண்ணியிருக்க வேண்டியதானே? உங்களை யார் தடை பண்ண வேணாம் சொன்னது? அரிசியை தடை பண்ணீங்களே, ஏற்றுமதி தடை பண்ணீங்கல்ல, இவங்களை யார் தடை பண்ண வேணாம்னு சொன்னது? அப்போ இந்த கம்பெனிகளில் பாதி பேர் பிஜேபியை சேர்ந்தவர்கள், பாதி பேர் முஸ்லீம்கள். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியதானே? எத்தனை பேர் உங்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் யாருமே இனிமேல் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, பிஜேபி கட்சியினரே கட்சியிலேருந்து நீக்குங்க. ஏன் வச்சுருக்கீங்க அவங்கள கட்சியில்? ஏன் வச்சுருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுல யார் அதிகமா எந்த சிட்டி பண்ணுது அப்படின்னா, மும்பை சிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா, மும்பை தான் வந்து கிட்டத்தட்ட 39% மும்பையில யார் ஆச்சு? பிஜேபி ஆச்சு தானே? அது மும்பையில யார் ஆச்சு? 39% கிட்டத்தட்ட 94% பீஃப் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் மும்பை. நியூடெல்லி 24.93%, அடுத்து அலிகார் 6.22%, அடுத்து காசியாபாத் 5.93%, அப்புறம் ஆக்ரா 4.628%, மீரட் 3.16% பீஃப் எக்ஸ்போர்ட். அப்போ இத்தனை சிட்டியில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் மும்பை தான் அதிகமாக நடக்குது. மும்பையில் உங்க ஆட்சி தான் நடக்குது. ஏன் டக்குன்னு ஒரே சட்டத்தை போட்டு நிறுத்த வேண்டியதானே? பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. இப்போ பிஜேபியினுடைய ஆட்சி தானே இப்போ நடக்குது. எல்லாத்தையும் தடை பண்ணி உங்களை தடுக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு யாரு வேணாம்னு சொன்னது சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன இது? அது அமித்ஷா வந்து மக்களை வந்து படிக்காதவர்கள் என்று நினைக்கிறாரா, இல்ல எல்லாருமே வந்து ஒரு டேட்டாவும் தெரியாதவர்கள் நினைக்கிறாரான்னு தெரியல. இப்ப இவர்கள் எல்லாம் வந்து அமித்ஷாவும் மோதியும் இந்தியர்களை, ஒட்டுமொத்த இந்தியர்களையும் வந்து தற்குறிகள் என்று நினைத்துக் கொண்டு இவர்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், இவர்கள் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதிர்கட்சியை அமித்ஷாவும் மோடியும் எந்த குற்றச்சாட்டை நோக்கி வைக்கிறார்களோ அந்த குற்றச்சாட்டை, அந்த தவறை செய்த முதல் நபராக இவர்கள் இருவரும் இருப்பார்கள். அதை செய்துவிட்டு தான் இவர்கள் அடுத்தவர்கள் மேல் பழி போடுவார்கள். இதுதான் இவர்களது வழக்கம், இதுதான் இவர்களது பழக்கம். எனவே இந்த வழக்கத்தையும் பழக்கத்தையும் எளிதில் மாற்ற முடியாது. இவர்களை மாற்றினால் தவிர, இந்தியா இவர்களை மாற்றினால் மட்டுமே தப்பிக்கும். உச்ச நீதிமன்றத்துல பார் கவுன்சில் தலைவராக வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இது காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் வந்து, இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த முதல் வெற்றி, இது மாற்றத்திற்கான ஒரு அடுத்த படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதாகட்டும், அமலாக்கத்துறை வந்து உச்சநீதிமன்றத்தில் எங்கள் அனுமதியின்றி யாரையுமே கைது செய்யக்கூடாதுன்னு அமலாக்கத்துறைக்கு ஒரு கட்டுப்பாடு விதித்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பார் கவுன்சில் தலைவராக கபில் சிபில் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை? இது மத்தியில் ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கான முதல் அறிகுறி படியாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னென்று சொன்னால், இது சுப்ரீம் கோர்ட்டுடைய பார் கவுன்சிலுடைய பிரசிடண்டாக ஏற்கனவே இருந்தவர், மோடிக்கு ஆதரவாக பிரசிடண்ட்டுக்கு லெட்டர் எழுதியவர். உடனே சுப்ரீம் கோர்ட்டுடைய எல்லாம் கூடி இது எங்களை கேட்காமல், கலந்தாலோசிக்காமல், இந்த தன்னிச்சையாக தாந்தோன்றித்தனமாக இவர் எழுதிவிட்டார் என்று அந்த பழைய பிரசிடெண்ட்டை வந்து, பார் கவுன்சில் பிரசிடெண்ட்டை வந்து கடுமையாக கண்டித்தது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன். எனவே இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய பார் அசோசியேஷன் இன்றைக்கு வந்து வின் ஆஃப் சேஞ்சை உணர்ந்து, நாட்டில் மக்களது மக்கள், அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்கள் என்ன ஓட்டத்தை உணர்ந்து கொண்டு இன்று வந்து கபில் சிபல் அவர்களை சுப்ரீம் கோர்ட்டுடைய பார் கவுன்சில் சேர்மனாக, பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுத்திருப்பது மத்தியில் ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. அதுவும் கபில் சிபல் பல்வேறு வழக்குகளில் சிறப்பாக வாதாடி இந்தியாவின் பன்முகத்தன்மையை உணர்ந்துண்டு அதை நிலைநிறுத்தியவர். எனவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி தான். இது ஒரு விண்ட் ஆஃப் சேஞ்சுக்கான அப்ரூவல் முதலிலேயே சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வந்திருக்கிறது என்றுதான் நாம் கருத வேண்டும். 2021 மியான்மர்ல நடந்த இராணுவ புரட்சிக்கு அதானியுடைய அந்த குழுமம் வந்து ஒரு பின்புலமா இருந்துச்சுன்னு சொல்லி நார்வேலிருந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதானி குழுமத்திற்கான தங்களுடைய அந்த வங்கி கணக்குகளை நாங்கள் வந்து
நாங்கள் திரும்பி கொடுக்க போகிறோம், அந்த பங்குகளை திரும்பி கொடுக்குறோம், இனிமேல் வந்து நாங்கள் கடன் அளிக்க மாட்டோம், இது போன்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஒரு ஆதரவான நிலை இருக்குது, பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை இருக்குதுன்னு சொல்கிறது இந்தியாவில். தொடர்ந்து அதானியுடைய பங்குகள் சரியுது. இந்த சூழ்நிலையில் நார்வே அரசினுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நார்வே நாடு வந்து ஒரு ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை மதிக்கக்கூடிய ஒரு நாடு. நார்வே நாடு வந்து இந்த எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானத்தை உருவாக்க வேண்டும், அமைதியை உருவாக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு ஒரு நல்ல நாடு. அந்த நாடு இன்றைக்கு அதானி குடும்பத்தை வார் கான்ஃப்ளிக்டில் இவர்கள் பங்கு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அதை அந்த பங்குகளை அந்த அதானி குடும்பத்தையே டீலிஸ்ட் பண்ணியிருக்கு என்று சொன்னால், உண்மையிலேயே இது வந்து இந்தியாவை அதானிக்கு விற்ற இந்த மோடிக்கு கிடைத்த ஒரு சமட்டி அடி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்தியாவை, இந்தியாவின் சட்டங்களை, இந்தியாவின் பொருளாதாரத்தை அதானிக்கு திருப்பி விட்ட மோடியின் செயலை ஒரு நார்வே என்ற வெளிநாடு ஒரு சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு இன்றைக்கு தலையில் கொட்டியிருக்கிறது என்றுதான் இதை நாம் பார்க்க வேண்டும். என்றைக்கு பணம் கட்டுப்பாடற்ற முறையில் வருகிறதோ, என்றைக்கு ஒரு கம்பெனி பிசினஸ் மூலமாக, ஒரு தொழில் மூலமாக, ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய லாபத்தின் மூலமாக, நேர்மையான ஒரு லாபத்தின் மூலமாக வளரவில்லையோ, என்றைக்கு ஒரு கம்பெனி இப்படி ஒரு நாட்டினுடைய பாலிடிக்ஸ் மூலமாக, அரசியல்வாதிகளது அனுகூலத்தின் மூலமாக ஒரு கம்பெனி செழித்து கொழித்து வளர்கிறதோ, என்றைக்கு ஒரு கம்பெனி அதிகமான கருப்பு பணத்தை ஹேண்டில் பண்ணுகிறதோ, அந்த கம்பெனியால் இப்படிப்பட்ட அடுத்த லெவலுக்கு அவர்கள் எங்கு செல்வார்கள் என்று சொன்னால், இப்படி அடுத்த நாட்டினுடைய அரசியலில் தலையிடுவது, அடுத்த நாட்டினுடைய இராணுவத்தில் தலையிடுவது, அடுத்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை தங்கள் கைக்குள் கொண்டு வருவது, எப்படி கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்ததோ, அதுபோல அதானி கம்பெனியும் கிழக்கிந்திய கம்பெனி போல ஒரு கம்பெனியாக உருவாகி மியான்மாரை வந்து நாம் கைப்பற்றி கொள்ளலாம் என்று கனவில் நினைத்திருக்க கூடும். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நார்வேயால் அதானி குடும்பம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது அதானிக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஏற்பட்ட ஒட்டுமொத்த அவமானம். ஏனென்று சொன்னால், இது பிரதமர் மோடி அவர்களது கம்பெனி, இது பிரதமர் மோடி அவர்கள் ஆதரவு பெற்ற கம்பெனி. அப்ப இந்த ஆதரவு பெற்ற கம்பெனி ஒரு வெளிநாட்டினுடைய ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும் என்று சொன்னால், இது மோடியினுடைய பாலிசிக்கு விழுந்த, மோடியினுடைய கார்பரேட் கேபிட்டலிசத்துக்கு விழுந்த முதல் அடியாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. நன்றி சார், நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.